ரொம்ப விரும்பி பார்க்கறது என்ன தெரியுமா? ரொம்ப விரும்புறது இந்த உயிர்கள் இருக்குல்ல, இந்த உயிர்கள் தொடமாட்டேன் ஆனால் ரொம்ப ரொம்ப பார்ப்பேன் அதை. ஏன் தெரியுமா? எதுவாக இருந்தாலும், அது பாம்பாக இருந்தாலும், பல்லியாக இருந்தாலும், பன்னியாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், கழுதியாக இருந்தாலும் பார்ப்பேன். ஏன் தெரியுமா? பார்த்தா இது பாம்பு, இது பன்னி, இது பல்லி, இது நாய், இது குதிரைன்னு தெரியுது. மனிதர்களை பார்த்தா தெரியலை, யார் எப்படின்னு தெரியலை. இது தெரியுது, பட்ட வெளித்தமாக இருக்கு, உயிர்த்தன்மையோடு இருக்கிறது. இது நான் சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கலிஃபோர்னியாவில் இருக்கு, யூஎஸ். பேசுறதுக்காக போகிறேன். பேசி முடித்த உடனே ஆர்கனைசர்ஸ் வந்து சொன்னாங்க, மேடம் உங்களுக்கு ஃப்ளைட் இன்னும் 2 டேஸ் இருக்குது, அங்கே வந்து இட்ஸ் அ சிட்டி ஆஃப் ஜோரோ. ஜோரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? த ஹீரோ. ரொம்ப நல்ல ஒரு ஊருங்க. கடல் வந்து டீப் சி டைவ் இருக்குது, நீங்கள் அதுக்கு போகலாம். இல்லைன்னா ஜூ இருக்குது, அதுக்கு போகலாம். நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு? எனக்கு டீப் சி அதிலெல்லாம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா வீட்டுக்கு போகணும்னு எனக்கு ஆசை. அதனால் நான் ஜூக்கு போகிறேங்க அப்படின்னு. கூட ரெண்டு பேர் வந்து டிசிஷன் மேக்கிங் இல்லை. பர்வீன் என்ன சொல்கிறாங்களோ அங்கேயே போகிறோம் நான். வாங்க போகலாம். 15 கிலோமீட்டர் நீங்கள் போவீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் ஏன் தெரியுமா? என்றைக்காவது நான் அந்த மாதிரி கலிஃபோர்னியாவிலையோ, இல்லை சால்ட் லேக் சிட்டிலேயோ, யூத்தாவிலையோ, இல்லைனா ஹூஸ்டன்லேயோ எங்கேயாவது இருக்கும்பொழுது, ஆஸ்திரேலியாவில் சிட்னிலேயோ, மெல்பர்ன்லேயோ, பிரிஸ்பேன்லேயோ இருக்கும்போது, மேடம் அக்னி காலேஜ் கண்ணிக்கு வந்தீங்களே, நான் அந்த காலேஜில் தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், எப்போ மேடம் உங்களுக்கு ஃப்ளைட் சொன்னாங்களே நைட்டுன்னு சொல்லிட்டு, நான் காரில் ட்ராப் பண்ணிடுவான்னு நீ கேட்டுற மாட்டியா? அதுக்குதான் கேட்பேன். அப்படி சந்தித்திருக்க, பிரான்ஸ்ல சந்திச்சிருக்கேன், இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் சந்திச்சிருக்கேன், சிட்னியில சந்திச்சிருக்கேன், அந்த ஆசை தான் போனேன். 15 கிலோமீட்டர் நீங்க போவீங்க பாருங்க, 15 கிலோமீட்டர். அப்பாப்பா என்ன ஜூங்க, என்ன ஜூ! உலகத்தில் இருக்கிற எல்லாம் வச்சிருக்கிறான். த கிரேட்டஸ்ட் ஜூ அண்டர் த ஸ்கை. நான் நிறைய, நான் சிகாகோ பார்த்துருக்கேன், நான் வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கேன், நான் எல்லா இடங்களையும் பார்த்துருக்கேன், பாரிஸ்ல பார்த்துருக்கேன், இந்தியாவில் எல்லா இடங்களையும் பார்த்துருக்கேன். என்ன ஜூங்க, என்ன மாதிரியான கட்டமைப்பு, எப்படி மேனேஜ்மெண்ட், என்ன பியூட்டிஃபுல். பார்த்துட்டு வந்தே வரேன். 3 மணி நேரம் பார்த்தோம். கூட வந்தவங்க கொஞ்சம் வயசானவங்க. நான் வந்து நடைப்பயிற்சி இருக்கிற ஆளுன்ற, யோகா பண்ணுற ஆளுன்றதா, நான் ஷூ மாட்டிக்கு நான் நடந்துக்கிட்டே இருந்தேன். அவங்களால முடியல, அவங்க ஒரு வாட்டி நின்றுட்டாங்க. போகலாமா? நாங்கள் சரி போகலாம், என்ன பண்ணுறது, போகலான்னு திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருந்தது. எனக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்குங்க. சிவசிவான்னு யாரோ சொல்கிறாங்க, சிவனுக்கு பிடித்தமானது அது தானே, பயத்தில் சொன்னீங்களா, சிவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சிவா பேரை சொல்கிறாங்க, சிவாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, நான் சொல்கிறது பரமசிவன். எனக்கு பாம்பை வந்து பார்க்க தான் பிடிக்கும், எனக்கு கலர்ஃபுல்லாக. எனக்கு பாம்பு ஏன் தெரியுமா பிடிக்குங்க? அது 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 120 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழுது. ஒரு நாளைக்கு 4 இல்லைன்னா 5 முறை தான் மூச்சு எடுக்குதுங்க அது, அவ்வளோதான். அப்படி எடுத்து வச்சுக்கோ, விடாது. நீ சீண்டனாலும் விட்டுடும். அதுக்கு எவ்வளோ குறைவாக நீ மூச்சு எடுக்கிறியோ லைஃப்பில், அவ்வளோ ஆயுஸ் உனக்கு. உன் லைஃப்பில் எழுதியாச்சு இத்தனை கோடி மூச்சு தான் உனக்குன்ட்டு. எவ்வளோ சீக்கிரம் நீ எடுத்துட்டேன்னா அவ்வளோ சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். மெதுவாக எடுக்கணும். இதுதான் யோக பயிற்சியில் சொல்லி கொடுக்குறது, மெதுவாக இருக்கணும். 72 பீட்ஸ் தான், அவ்வளோதான், அதுக்குள்ளே இருக்கணும். அப்படியே ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டேன்னா சீக்கிரம் டாடா பை பை. ராம் நாம் சத்தியாக அஷதன் லா இலாஹா இல்லல்லாஹ் தான். என்ன பண்றது, அது பார்த்த நான் போலாம். எனக்கு நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஆள் வந்து, என்ன மேடம் போலாம், இல்லை அந்த ஸ்னேக் பார்க்னு இருக்குதே அதுக்கு போகலாம். அவருக்கு வந்து அந்த அந்த அது $15 உள்ளே போனோன்னா, இப்போ மொத்தமாக போனால் $45 ஆகிடும், அவரும் வரணும் உள்ளே, அப்போ வந்து $60 ஆகிடும். $60 இதுக்குன்னு செலவு பண்ணணுமான்றதுல அவர் கொஞ்சம் யோசிக்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பட் ஐ ஹேவ் டாலர்ஸ், இந்த சிங்கிள் டாலர் நான் வச்சிருப்பேன் கையில் எப்போவுமே வெளிநாட்டுக்கு போனால். நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், என்னுடைய டிக்கெட் நான் வாங்கிக்கிறேன், நான் ஐ வாண்ட் டு சீ தட். அவர் என்னை மோட்டிவேட் பண்ணுறாரு, அவர் நான் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அதுவா மேடம், அது ஒன்றும் இல்லை மேடம், அது உள்ளே போனீங்கன்னா எந்த பாம்புக்கும் வந்து கூண்டு கிடையாது மேடம். சரி, அப்புறமா போனீங்கன்னா திரும்பி வர முடியாது மேடம், கதவு மூடிடும். சரி போகலாமா மேடம்? அந்த ரெண்டு பேர் பரவாயில்ல போகலான்னு நினச்சிட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் வந்து, நோ பர்வீன், ஐ திங்க் ஐ எம் வெரி டயர்ட், நாங்கள் ரூமுக்கு போகிறோம், நீங்கள் வேணால் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு. என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் அதை பார்க்க போகிறேன் நேராக. அவரும் 2 டிக்கெட் வாங்குறாருன்னு நினச்சிட்டு அவர் என் கூட ஆர்கனைசர் வந்தார், வந்துட்டு என் டிக்கெட் ஒன்று கொடுத்தாரு. ஏன் சார் என்கிட்ட கொடுக்குறீங்க? இல்லை மேடம், தனித்தனியாக தான் போகணுன்னு. அவர் நான் போனேன் பாருங்கள், டக்குன்னு கதை முடிச்சு அந்த ஆள் டிக்கெட்டை வாங்கலை, என்ன மட்டும் உள்ளே விட்டார்.
எனக்கு அந்த பாம்பு ஏன் பிடிக்கும் தெரியுமா? பாம்புனுடைய ஆட்டிடியூட், அது ரொம்ப மெதுவாக இருக்கும், பயங்கர ஷார்ப். அப்படி எகிரி அடிக்கும் பாருங்க, வேற எந்த கிரியேச்சருக்கும் இல்லாத ஒரு ஒரு தன்மை வந்து, ஃபாஸ்ட்னஸ் வந்து பாம்புது, பயங்கர ஃபாஸ்ட். எப்படி அடிக்கணும் தெரியாது, எந்த பக்கம் எகிறோன்னு தெரியாது, எவ்வளோ ஹைட்டுக்கு அது வரும்னு நீ வந்து நீ கால்குலேட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அடிக்கும் அது. அப்புறமா மற்ற வெண்ணமை விட இது ஏன் ரொம்ப கூடுதல் வெண்ணம்னா, மற்றதெல்லாம் அடித்தோம்னா ரத்தத்தில் கலக்கும், இது என்ன பண்ணோம்னா உன்னுடைய எல்லா ஆர்கனையும் ஒன்று உன்னுடைய ரத்தத்தை கிளாட் பண்ணும், உனக்கு ரத்தம் கிளாட் பண்ணுறது நல்லா இருந்துச்சுன்னா ரத்தத்தை தின் பண்ணிடும், அப்படி இல்லைனா கிட்னி அடிக்கும், கிட்னி அடிக்க முடியலன்னா மூளை அடிக்கும், மூளை அடிக்க முடியலன்னா இதயத்தை அடிக்கும். அது வந்து பயங்கரமான வெண்ணம் அது, நான் அதை பற்றியும் யோசிக்கிறேன். ஆனால் அது ஏன் வந்து சாத்தான்னு சொல்கிறாங்க, அதை ஏன் சாமின்னு சொல்கிறாங்க, அதே யோக முத்ரன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு நிறைய கேள்விகள். அதனால் எனக்கு பாம்பை பார்க்குறது பிடிக்கும், இதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியாது, இருந்தாலும் பாம்பை பார்க்குறது பிடிக்கும். உள்ளே போகிறேன், எப்படி சொல்கிறதுண்ணா, இந்த பக்கம் தண்ணி பாம்பு, விஷம் இல்லாத பாம்புன்னு ஆரம்பிக்குதுங்க காட்சி. மை குட்னஸ், மை சில்ட்ரன், எப்படி நான் சொல்லுவேன், அப்பப்பா அவ்வளோ பாம்புகள் பார்த்துட்டு தண்ணி பாம்பு பார்க்கும்போதே வேர்த்திருச்சு எனக்கு. அதுக்கு அப்புறமா பைத்தான், அனகோண்டா இதெல்லாம் பார்க்குறேன், அதை பார்த்துட்டு அப்படியே போகிறேன். அதுக்கப்புறமா கலர் கலர் கலர்ஸ் 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 என்ன நினைக்க முடியாத அளவு கலர்ஸ், ப்ளூ, ரெட், க்ரீன், எல்லோ, அத்தனையும் கீழே தான் கிடக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, மேலே ஏறி வேணா ஒரு பிரம் மாதிரி கதை நடந்துகிட்டு இருக்கோம். நான் போயிட்டே முடிஞ்சுதுங்க, வேர்த்து விறுவிறுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்போடாப்பா நாம் நடக்கிறதெல்லாம் இருட்டாக இருக்குது, அது மேலே வெளிச்சமாக இருக்குது, நமக்கு கடிக்குமா கடிக்காதா வருமா வராதான்னு தெரில, ஒரு பயங்கர அட்வென்ச்சராக இருந்தது. போயிட்டேன், போய் முடிக்கிறேங்க, ஒரே ஒரு கூண்டு, அந்த கூண்டில் ஒரே ஒரு ஸ்னேக், கோடிக்கணக்கான ஸ்னேக்ஸை பார்த்து முடிச்சு, 3 கிலோமீட்டர் கோடிக்கணக்கான பாம்புகளை பார்த்து முடிச்சுட்டு திறந்த வெளியில் பார்த்துட்டு ஒரு ஸ்னேக்கை ஒரு கூண்டில் பார்த்தா எப்படி இருக்கும், ஒன்றே ஒன்றுங்க, அது மேலே போட்டு 2000 ஸ்க்ரோலிங் போகுது பின்னால பாயிண்ட்ஸ் ரேடியேஷன்ல, கிங் கோப்ரா அப்படி நிற்குதுங்க. அது வேற நம்ம இதில் பார்ப்போம்ல கராத்தே கிட்ல, இந்தோ பெருசு அப்படி நிற்குமே, அப்படி எழுந்து அவர் ஃப்ளாஷ் வரும்போது அங்கே ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க, அப்படி நிற்கிறாரு வந்து ஃப்ளாஷ் பண்ணும்போதெல்லாம் அப்படி திரும்பி பார்க்க, என்ன கம்பீரம், இந்த அளவுக்கு இதை விட நல்லா இப்படி இருக்கார், இவ்வளோ ஹைட்டாக வர்றார், அப்படி திரும்பி திரும்பி அப்படி பார்க்குறாரு. அந்த கம்பீரத்தை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேண்ணா, பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு எதுக்காக இவரை கூண்டில் போட்டு வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா, நீ கடந்து வந்தாயே கோடிக்கணக்கான பாம்புகள், அதுதான் இதற்கு உணவு. எங்க இப்போ பெஸ்ட்டு பெட்டர்லாம் கிடையாதுங்க, எக்ஸலன்ஸ், தி பெஸ்ட், தி எக்ஸலன்ஸ் தான் இப்போ. கீழெல்லாம் நீ காம்படிஷன், நீ வந்து எது சொன்னாலும் அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று வந்து நிற்குது. இன்னைக்கு எக்ஸலன்ஸ் காட்டணும், நீ எக்ஸலன்ஸ் காட்டலாம் உன்னால் முன்னேறவே முடியாது படிக்க, அது நிற்குதுங்க. அப்படி நீ இத்தனை கோடிக்கணக்கான பாம்பு பார்த்தால இதெல்லாம் சாப்பிட்றது அதான், அதனால தான் அது கிங் கோப்ரா அப்படி நிற்கிறார். சரி போகலான்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு குட்டி கூண்டு இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, இதுக்காவது 4-5 பேர் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு 40 பேர் நிற்கிறாங்க, என்ன என் கண் பார்வைக்கு தெரியல அந்த 40 பேர், அங்கே நிற்குதுங்க கூண்டு, இங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க, இஸ் அ க்ரௌட் புல்லருங்க. என்ன அது அந்த பாம்பு, என்ன 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 வித்தியாசம் இருக்குது அந்த பாம்புக்குன்னு தேடுறேன், பாம்புலாம் ஒன்றும் இல்லை அதில், தேடுறேன் தேடுறேன், குட்டி பாம்புனுடைய குட்டி பிளாக்காக இருக்குதுங்க, சின்னதாக இருக்குது, எவ்வளோ வேகம், நான் என்ன சொல்கிறேன் அதனுடைய வேகத்தை, அங்கே நிற்குது இங்கே நிற்குது இங்கே நிற்குது இங்கே நிற்குது இங்கே நிற்குது பறந்துக்கிட்டு இருக்குங்க, அதை பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். எல்லாரும் வந்து தூரமாக நிற்கிறாங்க, ஏன்னா அடிச்சிருமோன்ட்டு பயத்தில் அப்படி நின்று ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க, என்னம்மா பவர், என்ன எனர்ஜி பார்த்துட்டு இருக்கிறேன். எதுக்காக இதை கிங் கோப்ராக்கு மேலே போட்டிருக்காங்க, ஒன்றே ஒன்று தான், அந்த அந்த பாம்பு குட்டிக்கு பேர் பிளாக் மாம்பா, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். என்ன குவாலிட்டி தெரியுமா, அந்த ஸ்னேக்கை விட ஏன் தெரியுமா, இது தலைமையில் நிற்குது, ஒரே ஒரு குவாலிட்டி தான், இதுக்கு வந்து 2000 குவாலிட்டி இருக்குது, அதுக்கு அந்த குவாலிட்டிலாம் இல்லை, சிங்கிள் குவாலிட்டி. ஸோ கிங் கோப்ராவுக்கு தலைமையில் என்ன குவாலிட்டி, இது கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு, தட் இஸ் எக்ஸலன்ஸ்.
ஆயிரம் பேர் கிங் கோப்ராவா இருக்கட்டும், நீ பிளாக் மாம்பாவா இரு. நீ 496, நான் 497. தட் இஸ் எக்ஸலன்ஸ். நான் 497, நீ வந்து கிங் கோப்ரா. ஏ 498 பிளாக் மாம்பா. உன்னை நீயே ஜெயிச்சு வரணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளங்களிலும் உன் காலடிக்கு கீழே போட்டு அப்படி நிற்கணும் மேலே. அப்படி நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்தால் நாம் எக்ஸலண்ட்டாக இருக்கோம்னு அர்த்தம். இன்றைக்கு உலகத்தில் நாம் எக்ஸலண்ட்டாக தான் இருக்கணும். அந்த 1 point தான் வந்து எக்ஸலன்ஸ். அந்த 1 point நம்ம எடுத்துக்கணும்னா நமக்கு கிராட்டிடியூட், நமக்கு ஆட்டிடியூட், நமக்கு டிசிப்ளின், நமக்கு லேர்னிங், இது நாளும் நமக்கு இருக்கணும். இது நாளும் இருந்தால் நாம் நிச்சயமாக பிளாக் மாம்பாவாக இருக்கும். நான் இறை வேட்கை கொண்டவள், நான் இறை மீது நம்பிக்கை கொண்டவள். அந்த ஒரு மமதையில் சொல்கிறேன், நான் அடுத்த முறை உன்னை சந்திக்கின்ற பொழுது நீ சில வெற்றிகளையும் உச்சங்களையும் அடைந்திருப்பாய், நானும் சில வெற்றிகளையும் உச்சங்களையும் தொட்டிருப்பேன். அதை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நாளாக அந்த நாள் அமைய வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.